கர்நாடக மாநிலம் உடுப்பியில் இந்துத்வா அமைப்பினரின் தலையீட்டால் கல்லூரிகளில் ஹிஜாப் அணிந்த மாணவியருக்கு அனுமதி மறுக்கப்படுவது தொடர்கதையாகியுள்ளது. உடுப்பி மாவட்டம் கூந்தபுராவில் உள்ள அரசு ப்ரீ யூனிவர்சிட்டி கல்லூரியில் ஹிஜாப் அணிந்து வந்த மாணவியர் இரண்டாவது நாளாக உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி நிர்வாகிகளுடன் வாக்குவாதம் செய்த மாணவியர் கல்லூரி வாயில் முன்பாக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். கூந்தபுராவில் அரசு கல்லூரியை தொடர்ந்து அங்குள்ள தனியார் கல்லூரி ஒன்றும் பாரதிய ஜனதாவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபி தலையிட்டால் மாணவியர் ஹிஜாப் அணிய தடை விதித்துள்ளது. உடுப்பி மாவட்டத்தில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கும் மூன்றாவது கல்லூரி இதுவாகும். ஹிஜாப் தடை அடுத்தடுத்த கல்லூரிகளுக்கும் பரவுவதால் அதிருப்தி அடைந்துள்ள மாணவியர் மைசூருவில் ஐ லவ் ஹிஜாப் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்த நிகழ்வுகளால் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் பள்ளி கல்லூரி வளாகங்களில் மாணவ மாணவியர் மத உணர்வுகளை தூண்டும் ஆடைகளை அணியக்கூடாது என்று புதிய கட்டுப்பாடு கர்நாடகத்தை ஆளும் பாரதிய ஜனதா அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு மாணவிகளின் கல்வி உரிமையை பறித்து பாரதிய ஜனதா அரசியல் செய்வதாக சாடியுள்ளது. அதே நேரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து மதசார்பற்ற ஜனதா தள கட்சி போராட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.